Sadashiva Samarabhyam Shankaracharya Bhavyama Asmadacharya Bhavyantam Vande Guru Paramparam Shuddhi Smriti Puranaram Alayam Karunalayam Namami Bhagavatpada Shankaram Prabhu Shankaram. இந்த ஒரு வாரமாக இந்த வேத சப்தாக அப்படிங்கிற ஒரு முயற்சி ஒரு புது முயற்சி தான். இப்போ அந்த வாத்தியார் சொல்ற பாடசாலை வாத்தியார் உற்சாகமாக படிப்பார். படிக்கக்கூடிய வித்யார்த்தி ஒரு ஆர்வத்தோடு படிப்பார் அப்படி சொல்றார். கஷ்டப்பட்டு மேல ஏறி வந்து கஷ்டப்பட்டு கீழே இறங்கி வந்து இந்த பிரவசனத்தை நடத்திருக்கார். இந்த சாப்பிட விஷயங்கள் நிறைய இருக்கு. சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. சமயங்களே அந்த ஒரு வார காலத்துக்குள்ள சொல்லணும். எங்க ஆரம்பிக்கிறது, எந்த மாதிரி டைரக்ஷன்ல போறது, அந்த விஷயத்தினுடைய கௌரவம் குறையக்கூடாது. அவளுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கணும். இப்படி பார்க்கும்போது பல விஷயங்களை மனசுல வாங்கிட்டு சொல்லணும் போது சொல்றதுக்கு அவர் விஷயம் தெரிஞ்சவராக இருந்தாலும் சொல்றது கஷ்டம். அதாவது ஆடியன்ஸ் இருந்து பொதுவாக அவருக்கு இருக்கக்கூடிய இப்போ மெட்ராஸ்ல உபனிஷத் கேட்கிறார், பிரம்மசூத்திரங்கள் கேட்கிறார், உபதேசாசிரி கேட்கிற, பஞ்சதேசி கேட்கிறா அப்படிங்கிற உபன்யாசம்லாம் அவர் வழக்கமாக சொல்றது, விவேகச்சூடாமணி கேட்கிறாங்கிறதுனா அது ஒரு மாதிரி சொல்லிடலாம். இப்போ பாகவதம் ஒவ்வொரு ஸ்லோகமாக எடுத்து சொல்லிட்டு வர அதுவும் சொல்லிடலாம். இந்த மாதிரி ஒரு புது இதில் அதெல்லாம் மொத்தம் பூர்த்தி பண்ணவாங்க சொல்ல முடியாது. இதில் உட்கார்ந்துருக்கான ஒரே மாதிரி அஞ்சு நாடகம் படிச்சிருக்கா அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி வயசு விதமான வயசு இவாங்க இது ஆர்வத்தை ஏதாவது ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. இந்த இதெல்லாம் சொல்கிறாங்க சந்திராயன்லாம் இந்த மங்களாயெல்லாம் பட்டப்பாதையில் வரத்துக்கு இன்னொரு நாள் ஆச்சு அப்படிங்கிறாங்க. அது மாதிரி அந்த வட்டப்பாதையில் வரத்துக்கே கொஞ்சம் நாளாகும். அது மாதிரி வந்து இந்த வேலைக்கு வந்து அது நாலு பேர் நாலு மூணு பேர் மூணு நாள் அப்படின்னா நிறைய நேரம் ஆரம்பிக்க ஆரம்பிக்க சொல்லக்கூடிய நேரங்களும் அதிகரிச்சு நல்ல முயற்சி. வேதம் சம்பந்தப்பட்ட வகையில் வேதத்தை பற்றி நம்ம கௌரவமாக சொல்லிக்கிறோம், நம்ம கௌரவிக்கிறோம். அதையே படிச்சுட்டு இருக்கிறவா அந்த அபிப்பிராயத்தோட வளரணும்னு சொன்னா இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அவளுக்கு ஆபாத ஞானமும் தேவை, சூக்ஷ்ம ஞானமும் தேவை. மேற்கொண்டு நாள் எப்படின்னா படிக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை கொடுக்கறதுக்கு இந்த நிகழ்ச்சி உபயோகமாக இருக்கு. நிறைய பேர் அந்த ஃபீட்பேக் அதையும் இங்கிலீஷில் சொல்கிறார், நம்ம சயின்ஸுங்கிறார், நம்ம சயின்ஸுங்கிறார், இதெல்லாம் போது எதை அவள் குறிச்சுப்பா அப்படிங்கிற எல்லாம் இருக்கணும். ஆனாலும் சரி இவளை புதுசாக்கு பழக்கப்படுத்தும் போது இதை உற்சாகப்படுத்தணுங்கிறதுக்காக நிறைய குறிச்சுட்டு இருக்காங்க தெரியும். இதை வந்து நிறைய பேர் ரெண்டு மூணு நோட்புக் வாங்கிட்டு அதெல்லாம் குறிச்சுருக்காங்க தெரியாது. வித்யார்த்தி எல்லாரும் நல்லதாக சொன்னாங்க.
அபிப்பிராயத்தோட இந்த சமுதாயம் மேலும் வளர்ந்ததுன்னா அந்த வைதிகத்திலிருந்து ஆரம்பிச்சு பல விஷயங்களும் முன்னேற்றலாம். நிச்சய சூத்திரம், காரியை கற்றுக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் அதோடு சேர்ந்து ஒரே இடத்துலேயே ஜோதிஷம், புராணங்கள், தர்மசாஸ்திரங்கள், இந்துலா இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அவளும் படித்தாங்கன்னா லௌகீகமாக இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு தேவையான தர்ம விஷயங்களை இவா வந்து விநியோகம் பண்ண முடியும். அதுக்காக இந்த வைதிக சமுதாயங்கிறது ஞான ரீதியாக ஒன்று சேரணும், நம்பிக்கை ரீதியாக ஒன்று சேரணும், உபகாரி உபகாரிய பாவம் கௌரவப்படுத்துறவா கௌரவத்தை ஏற்றுக்கிறவா இப்படி இந்த ரீதியிலையும் இந்த சமுதாயத்தை ஒருங்கிணைக்கணும். லௌகீக வைதிகளாக இருக்க வேண்டிய பரஸ்பரம் ஒரு பிரியம் சந்தையும் உருவாக்கணும். அப்போ இந்த ஒரு சமுதாயங்கிறது உருவாகும். சமுதாயங்கிறது உருவாகிறதுக்கு பல அங்கங்கள் தேவை. அது அங்கங்கள் இருந்தால் கூட ஒரே இடத்துல அந்த அங்கங்கள் சேரும். அங்கங்கள் சேர்ந்தாலும் சரீரம் சைத்தன்யம் அப்படிங்கிறது உருவாக முடியும். அதுக்கு இந்த சமுதாயங்கிற அமைப்பில் அதுக்கு ரெண்டு இருக்கு. சீரமைப்புன்னு ஒன்று இருக்கு, புனரமைப்புன்னு ஒன்று இருக்கு. அமைப்புல ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு வைதிக சமுதாயங்கிறதுல அமைப்பு பாத்தியார் பாடல் சொல்றது, அது திருப்பி சொல்றது, அதை மொத்தம் இதெல்லாம் படிக்கலன்னு சொன்னேன். அதை பாத்தியார் சொல்றத திருப்பி சரியா சொல்றாளா, அக்ஷரம் சுத்தமா சொல்றாளா, ஸ்வரம் சுத்தமா சொல்றாளா, பௌர்வாபரியம் நின்று பார்க்காம சொல்றாளா, வரிசையாக சொல்கிறாங்க, கோவையன் சொல்கிறாங்க, கோவியாக சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து அவர் கவனித்து அந்த பேசவர் அந்த அசீதி பயம் இந்த பத்து மண்டலம் எட்டு அஷ்டகங்களை நல்ல விதமாக அந்த வாத்தியார் தயார் பண்ணப்போ இதெல்லாம் பண்ணுறதுக்கு சொல்லுது. ஆனால் இந்த அதீனம் பூர்த்தி பண்ணுறதுக்கு முன்னாடி வெளியில் விட்டான்னா இதெல்லாம் படிக்கிறதுக்கு சந்தர்ப்பத்தை குறைச்சு. ஆக இது அத்தியனம் பூர்த்தி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்த நிகழ்ச்சின்னு சொன்னால் ஒன்றும் படிக்க வேண்டியது இருக்கு, தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் படித்தா நாம் ஒன்றும் தர்ம விஷயத்தில் ஞான விஷயத்தில் நாம் முன்னேறலாம்ங்கிற ஒரு கைடன்ஸ் மார்க்கதர்சகம்ங்கிற ரீதியில் இந்த ப்ரோக்ராம்ங்கிறது அவள் கிரமாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடி இது தேவை. இதுதான் அப்போ இருந்த அமைப்பு வேலை. இப்போ வெளியில் அனுப்பவும் முடியல அனுப்பாமல் இருக்கக்கூடிய அப்படின்னு அந்த காலத்தில் ஒரு உற்சவ பாராயணத்துக்கு போனாருன்னா ஒரு ஆவர்த்தி ஆகும். பிரம்மோத்சவ பாராயணத்துக்கு இப்போ பரீட்சை முன்னாடி ஒரு பாராயணம் பண்ணணும்னா கூட சொல்ல முடியாதான் இருக்கு. அதில் அந்த மாதிரியான மனப்பாடமாக புஸ்தகத்தை எதிர்பார்க்காம அந்த அளவுக்கு சொல்லணும்னாலும் சரி, வைதிகம்னு சொன்னால் பாராயணம் மாத்திரம் அல்ல, அது வைதிகத்துக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் நம்ம கவனிக்கணும். திரவிய சுத்தி, சமித்துகள், ஆத்தியம், புரட்டி இது இருக்கோ வயங்களில் ஆரம்பித்து எல்லாமே சமக்கிரமாக இருக்கணும். சாமகிரி எல்லாம் சேர்ந்து ஆமூலாக்கிரமாக நம்ம பார்க்கணும். அப்போ தான் அந்த வைதிக மந்திரத்தினுடைய பலன்கள் சொன்னாங்க. 99% எல்லாம் சொன்னார். அந்த பலன்கள் முழுமையாக கிடைக்கணும்னு சொன்னால் எல்லா விதத்தையும் கவனித்து நாம் இது முக்கியம், இது முக்கியம் இல்லை, இது வசதி, இது வசதி இல்லை எல்லாம் பார்க்காம வேதத்துக்கு உபயோகப்படக்கூடிய வைதிகமான விஷயத்துக்கு உபயோகப்படக்கூடிய எல்லா விஷயத்திலும் நான் பேரண்ட்ஸ் என் பேர்லேருந்து ஆரம்பித்து அப்பா அம்மா யாரெல்லாம் வேதம் படிக்க அனுப்பிச்சிருக்காங்களோ அவர்களுக்கும் இதை பற்றின விவரங்கள். இப்போது இங்கிலீஷ் ஸ்கூலில் இன்டர்வியூன்னு பண்ணுறேன். அப்பா அம்மாவுக்கு படிக்க தெரிஞ்சிருக்க, அப்பா அம்மா வந்து இந்த பாடத்தை ஆற்றுல சொல்லிக் கொடுக்க தெரிஞ்ச பாடா, அவர்களுக்கும் படிப்பு என்ன வந்திருக்கு. இப்போ நம்ம அந்த மாதிரியெல்லாம் இதில் பார்க்கணும்னு இல்லை. இது என்ன நடக்கிறதுன்னு அப்பா அம்மாவுக்கும் ஓரளவுக்கு சரி, பையன் கட்டிக்கார பையனாக இருந்து நல்லா படிக்கிற பையனாக இருந்தாங்கன்னா
அவர் ஸ்காலர்ஷிப் கொடுத்து பாஷ்யம் படிக்க சொல்லி, சாஸ்திரம் படிக்க சொல்லி, ஸ்லோகம் படிக்க சொல்லி, அது மாதிரி நிர்வாகமும் சரி, வாத்தியார்களும் சரி, அப்பா அம்மாவோட பேசுறதுக்கு வேண்டிய நிதி நியம நிர்வாகங்கள் அந்த மூணு சேர்த்த மாதிரி ஒரு நல்ல இந்த மாதிரியான படித்த புத்தகங்களை வச்சு இந்த வேத பாடசாலைகள் எல்லாத்தையும் வைத்தியத்தை உபயோகப்படுற விதத்தில் மந்திரம் சொல்கிறோம், மந்திரம் சொல்லலாம், மற்றபடி நல்ல விதமாக பிரயோகம் பண்ணி வைக்கிறாங்க, பண்ணி வைக்கலாம். அவர்கள் ஜபம் பண்ணுறது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த ஜபம் அனுஷ்டானத்தில் வரலாம். மொத்தத்தில் வைதிகங்கிற சமுதாயத்துக்கு பலத்த பல விதத்திலையும் நான் செய்யணும். சில பேருக்கு சிறந்த திறமை இருக்கும், சில பேர் கலசந்தனம் சுத்தம் வரும், சில பேர் தொண்டு தக்கி வரும், சில பேருக்கு நல்ல விதமாக மூலம் ஊக்கம் வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இதற்கும் வைதிக சம்பந்தமான ஆர்வமும் சரி, அறிவும் சரி, அவங்களுக்கான திறமையும் சரி, ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எதையும் நாம் விட்டுடாமல் வைதிகத்துக்கு உபயோகப்படக்கூடிய எந்த விஷயத்தையும் நாம் விட்டுடாமல் ஞானம், அனுஷ்டானம், அனுபவம், இந்த கிரியாகலாபங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வைதிக சமுதாயங்கிறது பல உபகரணங்களோடு இருக்கக்கூடியது. எல்லாம் நல்ல விதத்தில் இயங்கினால் அது பூர்ணமான பலனை கொடுக்கும். அதுக்கு ஒரு ஆரம்பமாக ஏற்கனவே கும்பகோணத்தில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். அது ஒரு ஆரம்ப தொடக்கம்னு வச்சுருந்தாலும் இது வந்து கொஞ்சம் ஃபோக்கஸாக ஒன்று கொஞ்சம் இதை இந்த ஃபோக்கஸ் லைட்டோடு சேர்த்து வச்சு ஃபோக்கஸாக இது வந்து நல்ல பண்ணிருக்க. இங்கே வந்து இந்த வாரம் தங்கிறது அயோத்தியா மண்டபத்தில் தங்கிறதுன்னு வந்தபோது ஒரு ரெண்டு ப்ரோக்ராமும் முக்கியமாக சொன்னோம். ஒன்று இந்த வேத சப்தாகத்தை நடத்தணும் அப்படிங்கிறத பற்றி சொன்னோம். நிறைய பாடசாலைகள் இது புதுசாக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி அமைச்சிருக்கா. அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் ஒன்று மேற்கொண்டு நிறைய பேர் அனுப்புவான்னு எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரியான இதில் இதெல்லாம் என்கரேஜ் பண்ணணும். அதாவது அப்பாடான ஒரு வாரத்துக்கு வெளியூருக்கு எப்படி பார்த்துப்பா அப்படிங்கிற கவலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரியான இந்த ப்ரோக்ராம்கள் மூலமாக, நிகழ்ச்சிகள் மூலமாக படிக்கக்கூடிய பாடத்தையே அக்கறையோடு படிப்பார், ஆர்வத்தோடு படிப்பாங்கிற ஒரு பலனையும் பாடசாலை நடத்துகிறவர்களுக்கு அந்த நம்பிக்கை பெரும் வருவது போன்றது. அதனால் இந்த மாதிரி வந்து இதுவும் ஒரு எஜுகேஷன் ப்ரோக்ராம் தான், படிக்கிறத ஞாபகப்படுத்துறது. ஆனால் அது என்ன ஒரு சிரமம் இருக்குன்னா அவளுக்கு சீக்கிரம் பாடத்தை பூர்த்தி பண்ணணுங்கிறது ஒரு இது இருக்கு. அதாவது மனப்பாடம் பண்ணுற சக்தி உட்கார வைக்கணும்னு சொன்னாங்க, ரெண்டு வரையும் உட்கார்த்திக்கிறது. அப்புறமா அவள் அத்தியனம் பூர்த்தி பண்ணினப்போ அவள் எத்தனை உட்கார்த்து வச்சு முடியும், பாடசாலையை நிறுத்தி வச்சு முடியுங்கிற ஒரு கவலை வாத்தியார்கள் நிர்வாகத்தில் இருக்கிறதுனால வெளியில் அனுப்புறதுக்கும் ஒரு வேலை இருக்கும். ஆனால் இது படிக்கிறதுனால் இது உபயோகப்படும். இது நல்லா படிக்கிறேன். ஒன்றும் பன்னெண்டுலையும் இந்த மாதிரி ஒவ்வொரு வேதத்துக்கும் தனியாக இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தி ரிக்வேதத்துக்கு, சுக்ரவேதத்துக்கு, கிருஷ்ணயஜுர்வேதத்துக்கு, சாமவேதத்துக்கு போன வாரம் விசாரிச்சிருந்ததோ அசர்வேதம் படித்ததா ஒரு 200 பேர் இருக்கான்னு சொல்லி சொன்னார். அவளுக்கு தனியாக ஒரு அசர்வேத பாஷத்தெல்லாம் பார்த்துருக்கேன். அதனால் அந்த மாதிரி ஒவ்வொரு வேதத்திலும் தனித்தனியாக ஒரு எக்ஸிபிஷன் நடத்தி இவ்வாறுக்கே ஒரு ஹோம் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கொடுத்து பாடசாலை படிக்கிறவாளுக்கு அதுக்கு ஒரு கிரெடிட்டுன்னு சொல்லுவார். இந்த மாதிரி 5 மார்க்கு 10 மார்க்கு இதெல்லாம் கொடுத்து அவளுக்கு இந்த மாதிரி வித்வான்களை போஷிக்கிறது, வித்தியை ரட்சிக்கிறதுங்கிற இந்த ஸ்கீமுகளை இந்த வேத சொத்தாக நல்ல முறையில் நடந்திருக்கு. அதுக்காக இந்த ஒரு வாரமும் அவர் வந்து மாநில பட்சம் பல வேலைகள் இருந்தாலும் இதுலேயே இங்கேயே 2 வேலையும் எவ்வளோ வேலை இருக்க முடியுமோ அதுக்காக இருந்து புதவாசல் சாஸ்திரிகளுக்காக ரொம்ப மனப்பட்டு நிறைய பண்ணியிருக்கார். அவருக்காக தேவைப்படுவது நிறைய வச்சுருந்தார். அதனால் இன்னொரு சொத்தாகவும் நிறைய நடத்தி அந்த விஷயங்களை கிரகிச்சுக்கிற மாதிரி வித்தியார்த்திகள் தான் இதே மாதிரி உற்சாகத்தோடு நீங்கள் எல்லாரும் கலந்துருக்கு. கேட்க கேட்க தான் அவருக்கு சொல்லணுங்கிற உற்சாகம்,
சரியா கேட்டேன் சரியா சொல்றேன்னு போது சரி நாம ஒன்றும் நிறைய சொல்லணும் பையன்கள்லாம் சரியா கேட்டுக்கிறா புரிஞ்சுக்கிறா நோட் பண்ணிக்கிறான்ற ஒரு ஆர்வத்தை சில பேர் மூலமாக அந்த நம்பிக்கை அவருக்கு கொடுத்துருக்கேன்னு தெரிகிறது. அதே மாதிரியான ஒரு நம்பிக்கை வித்யார்த்திகளாகவும் கொடுத்து மேன்மேலும் இந்த இது மாதிரியான ப்ரோக்ராம்கள் நடத்தி ராம் சொன்னாலும் இது மாதிரி நிறைய புது காரியங்கள் பண்ணிட்டு இது ஒரு புது விதமான ஒரு ப்ரோக்ராம். அதாவது நாலட்ஜுங்கிறது வெளியில் வரும்போது அதனுடைய பலன் நான் அனுபவிக்கும். வெளிப்படுத்தினார் அந்த சாக்கை சமயத்தை எல்லாத்தையும் சேர்த்து சொல்றது. அதுவே அது ரொம்ப அனுபவம் இருக்கிற விவாதங்கள் தான் அது பழக்கம். அதே ரீதியில தான் இந்த அஸ்வமேத பிரசத்தியும் பிராமண பாகத்தையும் சேர்த்து ஒரு புது விதமாக ஒரு இதை தயார் பண்ணிவிட்டேன், ஒரு பிரயோகத்தை தயார் பண்ணிவிட்டேன். அந்த மாதிரி வேத சம்பந்தமான ஞான ராசியான இந்த வேதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான ராசி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஞான ராசிங்கிறது ஞானத்தினுடைய சமூகம், பலவிதமான ஞானம், அதை தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் ராசிங்கிறது உங்களுக்கு கிடைச்சி அதாவது ஞானங்கிறது அவர் சொன்னாரு. இப்ப நீ வளர்ந்துருக்குன்னு சொன்னா அதற்காக விதையை விதைச்சதா பெரியவாங்க. அந்த விதையை வந்து அந்த விதை விதைக்கலாம் இன்னைக்கு வந்து அந்த மாதிரியான இதுல இந்த அந்த விதை அந்த காலத்துல விதை விதைச்சதுனால இன்னைக்கு நிழலை நாம் அனுபவிக்க முடிகிறது, அந்த பலனை நாம் அனுபவிக்க முடிகிறது. பார்க்கறதுக்கு மரம் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா தெரியும், ஆனா இன்னைக்கு வச்ச மரம் அந்த மிக வச்ச மரம் இன்னைக்கு அந்த காத்து அந்த நிழல் அந்த பலன் எல்லாத்தையும் நாம் பார்க்க முடிகிறது. அந்த சைக்கிள் பெடல்னு பெரியவா சொல்லிட்டு இருந்தேன், இந்த சைக்கிள் ஓட்டுறவ பெடல் பண்ணா கொஞ்ச தூரம் பெடல் பண்ணாமலேயே அந்த சைக்கிள் ஓடும். இந்த தலைமுறையில இதற்கான முயற்சிகள் பண்ணா அடுத்த தலைமுறைக்கும் இந்த பலன்கள் கிடைக்கும். அந்த ரீதியில இந்த ப்ரோக்ராம் நீங்கள் கலந்துக்கிறது மூலமாக மற்ற வித்தியார்த்திகளுக்கும் நீங்கள் எல்லாரும் பாடசாலைக்கு போகணும்னு இதை பற்றிதான் சொல்லி 6 மாசத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணலான்னு சொன்ன சமய சந்தர்ப்பங்களை பொறுத்து அடிக்கடி இந்த நிகழ்ச்சியை நடத்தி இந்த தென்னாட்டில் இந்த வேதங்கள் எல்லாத்தையும் பிரச்சாரம் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய கிடைச்சதுனால இவ்வளவு கர்ப்பாடிகள் இவ்வளவு சாஸ்திரம் படித்தவர்கள்லாம் பார்க்க முடிகிறது. இதுக்கு லௌகீகமாக இருக்கிறவர்கள் எண்டாவதுலாம் கிரியேட் பண்ணும், அதாவது சேரிட்டி பண்ணக்கூடியவா எல்லாரும் டொனேஷன் பண்ணக்கூடியவா எல்லாரும் இந்த மாதிரியான ஆழ உலகம், அதாவது டீப் நாலஞ்சில் டீப்பாக போகிறதுக்கான வேண்டிய முயற்சிகளுக்கெல்லாம் நல்ல கட்டிக்கால பையன் படிக்கிறதுக்கும் இஷ்டம் இருக்குன்னு சொன்னால் அவன் உடனே அவன் வைத்தியத்துக்கு போகணுங்கிற அவசரம் இல்லாமல் மேல் படிப்புக்கு வேண்டிய மாதிரி இந்த மாதிரி சாஸ்திரங்கள்கெல்லாம் படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப் எல்லாம் கொடுத்து அவளும் அக்கறையாக படிச்சு எதுவே இருக்கு வைத்தியம் அதுக்கு தேவை இருக்குது, சமுதாயத்திற்காக வைத்தியமும் தேவை. அப்போ தான் கர்மானுஷ்டானம் ஸ்ரத்தை எல்லாம் வளரும். அந்த வைதிகத்தையே நல்ல விதமாக பண்ணி வைக்கலாம், நிறைய விதமாக நிறைய படிச்சுக்க முடியும்னா சலக்ஷன் கணபாட்டி சோதம் பாஷ்யம் சாஸ்திரம் எல்லாம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா வைதிகத்தையே அவர் நிறைய விஷயங்கள் சொன்னார். இந்த மந்திரங்கள் ஜனங்களுடைய நன்மைக்காக எப்படி உபயோகப்படுத்த இஷ்டி அதெல்லாம் சொல்ற நிறைய இஷ்டிகளை பற்றியும் அனுப்ப சொல்ற அதெல்லாம் நீங்கள் வந்து மேன்மேலும் பிரச்சாரம் பண்ணணும். எங்கெல்லாம் முடியுமோ அந்தந்த இடத்துல இஷ்டியெல்லாம் பண்ணும், உபாகரணம் பண்ணி வைக்கிறது இருக்கட்டும், உபயணம் பண்ணி வைக்கிறது இருக்கட்டும், விவாகம் பண்ணி வைக்கிறது இதெல்லாம் வேணும். அதோடு சேர்ந்து எதெது விட்டு போச்சோ நாம் செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள் எதெல்லாம் விட்டு போச்சோ அதெல்லாம் அடுத்த தலைமுறையில் யாரெல்லாம் என்ன பண்ணுறதோ வளர்க்கிறதுன்னு சொல்லும் பொழுதும்
வசதிகள் வர வர இதெல்லாம் வளரணும். அதுக்கு இந்த தர்மம் பண்றவாரோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து செய்யணும். அதில் அந்த சாரிட்டி கைடன்ஸ், சாரிட்டி மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்னு ரெண்டு வச்சுருக்கோம். ஒரு பாடசாலை நடத்துறது எப்படி, ஒரு கோசாலை நடத்துறது எப்படி, ஒரு கோவில் நிர்வாகம் பண்ணுறது எப்படி அப்படின்றதுக்காக சில ப்ரோக்ராம், அதுக்கும் ஒரு ப்ரோக்ராம்லாம் நடக்கும். அதுக்கும் ஒரு ரிட்டையர்ட் பென்ஷனர்ஸ் அவர்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி. அதே மாதிரி சாரிட்டி கைடன்ஸ், பணக்கார வண்டி வாகனங்கள்லாம் இருக்குது, ஏதோ தர்ம காரியம் பண்ணணும்னு நினைக்கிறவ அவனே பண்ணினாலும் அந்த தர்மத்தை எதுக்கு பண்ண, அப்போதான் ஒரு சமுதாயத்தை, பலமான சமுதாயத்தை உருவாக்க முடியும், ஒற்றுமையான சமுதாயத்தை உருவாக்க முடியும், எதிர்காலத்தில் உபயோகப்படக்கூடிய சமுதாயத்தை உருவாக்க முடியும். அவனால் தன் தனியாக ஒரு எழுபது அங்கே ரெண்டாம் கோயில்னா கிருஷ்ணர் ஏதோ சேர்த்து நடத்தினார்கள் வேற, அருணன் சாரத்தியம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வேற, எல்லாரும் அப்படி பிடிச்சி வச்சு பண்ண முடியாது. ஆகவே இந்த டொனேஷன் கொடுக்குறவாலும் தர்மம் பண்ணுறவாலும் என்ன விஷயத்துக்கு பண்ணணுங்கிற ஒரு யோசனையை கேட்டுட்டு அந்த ரீதியில் அவாண்டாலும் தர்ம காரியங்கள் பண்ணாங்கன்னா இந்த ஆரம்பித்த விஷயம் தொடர்ந்து நடக்கும், வளரும், பலமாகவும் இருக்கும். ஆகவே இந்த கர்ப்பாணிகள் ஒரு பத்து கர்ப்பாணிகள் இருந்தால் அந்த காலத்தில் அது நூறாச்சு இரநூறாச்சு நல்லா வளர்ந்துருக்கு. அந்த ஒருமித்த அபிப்பிராயத்தோடு இந்த செலவு பண்ணுறவாலும் நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணி எந்த அளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது ஃபோக்கஸ் வேணும். அதில் செலவு பண்ணுறதுலையும் கட்டணத்துக்கோ பயணத்துக்கோ ரொம்ப செலவு பண்ணிக்கிட்டோம்னா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறது குறைஞ்சி போயிடும். இப்போ ஸ்காலர்ஷிப் கொடுத்து தான் ஐஐடியும் வளர்ந்துருக்கு, அமெரிக்கா யூனிவர்சிட்டிஸ்லையும் இவ்வளோ இந்த பிஹெச்டி போஸ்ட் டாக்டரேட்லாம் படிக்கிறாங்க, ஸ்காலர்ஷிப் கொடுக்குறா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, லேப் இருக்குது, அந்தளவுக்கு இருக்கு. அதே மாதிரி இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கணும், இதுக்கு என்கரேஜ்மெண்ட்டும் இருக்கணும், இன்டகிரேட்டட் அப்ரோச்சும் இருக்கணும். அதை இது தனியாக தனியும் இல்லாமல் அப்போ தான் இந்த வைதிக சமுதாயத்தை மேம்பேறும், வளர்க்கறதுக்கான உத்வேகம் அதிகமாக வளரும். ஆகவே இந்த மாதிரியான முயற்சி இந்த ராம் சமாஜத்தை இந்த மாதிரி இடம் புராணங்கள் கச்சேரிகள் பஜனைகள்லாம் நிறைய நடத்திட்டு இருக்கா, அதோடு சேர்ந்து இந்த வேத சப்தாகத்துக்காக இந்த முயற்சி பண்ணி எல்லாரையும் வர வச்சு தங்க வச்சு அது ஒரு நாளைக்கு தூரம் கொஞ்சம் மழைன்னா கூட அவளுக்கு வண்டி வச்சு பக்கத்துலேயே இருக்கிற இடத்துக்கும் அவளுக்கு எல்லாம் இந்த வித்தியாசியெல்லாம் பத்திரமாக வந்துட்டு போகணுங்கிறதுக்காக பக்கத்து கல்யாணம் வந்து இந்த வரத்துக்கும் ஒரு வண்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணி ஆகாரங்களை ஏற்பாடு பண்ணி நல்ல விதமாக இதை நல்ல அதாவது இதெல்லாம் தேவை. அதாவது படிப்பில் ஃபோக்கஸ் வேணும்னா இந்த வசதிகளும் இந்த கவனிப்புகளும் இதெல்லாம் தேவை. அது ஆர்வமாக நல்லா பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மனசோடு இது மாதிரி நல்ல நிகழ்ச்சிகளை மேன்மேலும் நடத்தி இங்கே வந்து இருக்கக்கூடிய வித்தியார்த்திகளும் மேன்மேலும் இந்த மாதிரியான ப்ரோக்ராம் நடந்தால் நீங்கள் தொடர்ந்து கலந்துண்டு இதை ஒரு ஆர்வமாக பண்ணியிருக்கேன். இதை வந்து ஒரு சதஸ்ஸு சாஸ்திரங்கள் அப்படியெல்லாம் கலந்துட்டால் கூட வித்தியார்த்திகளுக்காக இதுக்காக ரெண்டு வேளையும் வந்து வணக்கத்தை இந்த சாஸ்திரம் அது ஒரு சத்தியாக தீவிரமாக பண்ணியிருக்கேன். தீவிர சாமி பண்ணியிருப்பாங்க அது மாதிரி இதை ஒரு நிறைய ஆர்வத்தோடு பண்ணியிருக்கேன். நீங்களும் அவருக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி வித்தியார்த்திகளும் ஒரு கவனமாக கேட்டிருக்கேன். அவர் வாத்தியாரம் இருந்ததுனால கொஞ்சம் பிரியமாகவும் சொல்லி கொஞ்சம் சொல்லி சம்பாஷணம் சொல்லி ஒரு பேனாவும் கொடுத்து சட்டம் போடாதீங்க கரெக்டாக மூணு காலத்தில் வந்துருந்தோம் அப்படின்னு சொல்லி அதை பிரியமாகவும் பொறுப்பாகவும் நல்ல ஒரு திறமையாகவும் நடத்தி ரெண்டு பேருக்குமே புது அனுபவம், நடத்துகிறவர்களுக்கும் சரி கலந்துக்கிறவர்களுக்கும் சரி புது அனுபவமாக இருந்தாலும் அது உபயோகமான அனுபவமாக நல்ல விஷயமாக இருந்திருக்கு. இது ஒரு ஆரம்பம். மேன்மேல் இந்த முயற்சி ரெண்டு தரப்புலேருந்தும் மூணு தரப்பு நடத்துகிறவா இது நடத்தி கொடுக்குறவா இதனால பிரயோஜனம் அடையக்கூடிய வைதிக சமுதாயம் இப்படி எல்லாரும் நல்ல விதமாக இருந்து இந்த விஷயம் மேன்மேலும் தர்ம விஷயங்களில் ஒரு தெளிவு உறுதி இது மாதிரியான சங்கல்பங்கள் இதெல்லாம் வளர்ந்து தர்மோ ரட்சதி ரட்சிக்கிற ரீதியில் தர்மத்தை மேன்மேலும் வளர்த்து தர்மோ விஸ்வஸ்ய ஜகத் பிரதிஷ்டா
பாராயணத்தையும் நல்ல விதமாக நீங்கள் கற்றுக்கொள்வார்கள். அது மறக்காமல் பாராட்டும்.